good afternoon Rakanna. Governing here, subtract the following using the number line. Minus 3 minus minus 2. அப்படின என்னடி கண்ண? To subtract minus 2 from minus 3 using the number line. As usual, நீ என்ன பண்ணனோ? இங்க 0 கிட்ட நிக்கணும். புரியுதா? எங்க நிக்கணும்? 0 கிட்ட நிக்கணும். எங்க ஃபேஸ் பண்ணி நிக்கணும் நீ? பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி ஃபேஸ் பண்ணி நிக்கணும். சரியாடா கண்ணா? Right. That is the usual procedure. Same to addition and subtraction. This is the procedure. So, same procedure. There is no change. Now, nalla governing enna pananum appadina minus 3 ya inga enna number ah gana irukke minus 3 appa eppadi nee walk pananum backward eppadi sala walk pandringa inga backward la walk pandringa ethana step backward la walk pananum 3 steps right ah appa 1 2 3 vandutingla அப்ப நீ எங்க ஆக்சுவலா இங்க வந்து நிக்கும் போது டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்க பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருப்பீங்க. ஆனா இங்க என்ன ஆபரேஷன் இருக்குது? சப்ட்ராக்ஷன். என்ன ஆபரேஷன் இருக்குது? சப்ட்ராக்ஷன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? இப்ப டைரக்ஷனை நீ சேஞ்ச் பண்ணணும். இப்ப ஃபேஸ் ஒன்னு எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கும்? பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி இருக்கும் உன்னோட ஃபேஸ். இப்ப எந்த டைரக்ஷனை நோக்கி உன்னோட ஃபேஸ் இருக்கும்? நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நிறுத்திக்கணும். ஏன்? சப்ட்ராக்ஷன்றதுனால உன்னோட ஃபேஸ என்ன பண்ணிக்கணும்? அதை பாருங்க, இங்க இருக்குது இல்ல இந்த ஃபேஸ். சரியா டாக்கண்ணா? என்ன பண்ணிக்கணும்? இது மாதிரி இதுல பொம்மை போடாம விட்டுட்டாங்க. அதை பாரு, இந்த பொம்மையில இருக்குது இல்ல அது மாதிரி. சரியா டாக்கண்ணா? அது மாதிரி நீ என்ன பண்ணிக்கணும்? ரிவர்ஸ்ல பண்ணிக்கணும். சரியா? டேர்ன் பண்ணிக்கிற. இங்க என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? டேர்ன். எதனால டேர்ன் பண்றீங்க நீங்க? சப்ட்ராக்ஷன்றதுனால டேர்ன் பண்றீங்க. சப்ட்ராக்ஷன்றதுனால டேர்ன் பண்றீங்க. அடுத்தது எத்தனை ஸ்டெப் ரிவர்ஸ்ல எடுத்து வைக்கணும்? ஏன் பேக்வேர்ட்ல எடுத்து வைக்கணும்? மைனஸ் டூன்றதுனால. புரியுதா? அப்ப எத்தனை ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க நீங்க? மறுபடி எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கணும்? ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். சரியா டாக்கனா? அப்ப 1 2 இதுவும் எப்படி எடுத்து வைக்கிறீங்க? பேக்வேர்ட்ல தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா நெகட்டிவ் நம்பர்னால. அப்ப ஆன்சர் என்ன அடிக்கணும்? மைனஸ் 1. சோ மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 3. இது வந்து மல்டிபிளிகேஷன்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அது மாதிரி போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு மைனஸ் 1. ஆனா யூசிங் த நம்பர் லைன் போது நம்பர் லைனை பார்த்து எழுதிடலாம். அடுத்தது கவனிங்க, பிளஸ் 6 மைனஸ் மைனஸ் 5. டு சப்ட்ராக்ட் மைனஸ் 5 ஃப்ரம் 6 யூசிங் நம்பர் லைன். எப்போது ஆஸ் யூஷுவல் நீ எங்க நிக்கணும்? இந்த ப்ரொசீஜர் மாத்தவே கூடாதுதா மயில. எங்க நிக்கணும்? ஜீரோல நிக்கணும். எதை ஃபேஸ் பண்ணி நிக்கணும்? பாசிட்டிவ் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிக்கணும். இது வந்து அடிஷனா இருந்தாலும் சப்ட்ராக்ஷனா இருந்தாலும் அதேதான். சரியா? இப்ப அடுத்தது இது என்ன நம்பர்? பாசிட்டிவ் நம்பர். அப்ப எப்படி போகணும்? ஃபார்வர்ட்ல போகணும். எப்படி போகணும்? ஃபார்வர்ட்ல போகணும். இங்க என்ன நம்பர்? நெகட்டிவ் நம்பர். அதனாலதான் இதை ரிவர்ஸ்ல வந்தோம். இங்க என்ன நம்பர்? பாசிட்டிவ் நம்பர். அப்ப மூவிங் ஃபார்வர்ட், எத்தனை ஸ்டெப் மூவிங் ஃபார்வர்ட்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் எடுத்து வைக்கிறீங்க அடிஷன்ல. அதனால என்னது? 1 2 3 4 5 6. உங்களுக்கு இது இப்படி சிங்கிளா கொடுத்தாம ஒட்டுக்கா கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா, ஏன்னா நீங்க சின்ன பிள்ளைங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வை. இல்ல மிஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு மிஸ் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கல? ஜீரோல இருந்து சிக்ஸுக்கு என்ன பண்ணிக்கிற? ஜம்ப் பண்ணிக்கிறீங்க. சரியா? அது விழுந்துருவா, ரொம்ப லாங்காலாம் போக போக விழுந்துருவா. அதாவது சிங்கிள் ஸ்டெப் சொல்லுது, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா டாக்கா? இப்ப ஜம்ப் பண்ணியாச்சு இங்க சிக்ஸுக்கு, இல்ல ஸ்டெப் வச்சு வந்துட்டீங்களா? அடுத்தது என்ன பண்ணிக்கணும்? இது என்ன ஆபரேஷன்? சப்ட்ராக்ஷன். இது என்ன ஆபரேஷன்? சப்ட்ராக்ஷன். அப்ப என்ன பண்ணணும்? உன்னோட ஃபேஸ டேர்ன் பண்ணிக்கணும். இப்ப எந்த டைரக்ஷன் நோக்கி நின்னு நீங்க? பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி நின்னீங்களா? இப்ப அடுத்தது எந்த டைரக்ஷனை நோக்கி நீ நின்னுக்கணும்? நெகட்டிவ் டைரக்ஷன் நோக்கி மூஞ்சி என்ன பண்ணிக்கணும்? நீ திருப்பி நின்னுக்கணும். சரியா? நின்னுட்டீங்களா? அதுக்கு அடுத்து இது எதுக்காக ஆபரேஷன்? என்ன ஆபரேஷன்? சப்ட்ராக்ஷன் அப்படின்றது, கழித்தல் அப்படின்றதுனால நீ வந்து டேர்ன் பண்ணிக்கிற. அந்த டேர்னிங் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் சப்ட்ராக்ஷன். டேர்ன் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் செய்யலாமா? இது என்னது? 5 ஸ்டெப். என்ன நம்பர் இது? நெகட்டிவ் நம்பர். அதனால நீங்க என்ன பண்றீங்க? ரிவர்ஸ்ல 5 ஸ்டெப் எடுக்கணும். 1 2 பேக்வேர்ட்ல, 3 4 5. அப்ப எங்கடி சில குட்டி வந்துச்சு? 11ல வந்துச்சு. அப்ப உன்னோட ஆன்சர் என்ன? 11. புரியுதா? இது ஃபார்வர்ட், இது என்னது? பேக்வேர்டு. புரிஞ்சுதா? நல்லா தெரியுதா? நாளைங்க பொம்மை இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதே மாதிரி சம் கொடுத்து போடுறீங்களா? தேங்க்யூ.